மிஸ்டர் பொன்மாணிக்கவேல் இஸ் அ வெரி குட் ஆபீசர். நான் அவரோடு பழகியவன், உண்மையான ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியாக விளங்கியவர், அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பல காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அவரை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த சின்சியாரிட்டியில் கூட அவரோட ஓட முடியாது, வேகமாக பணியாற்ற முடியாது. ஆகவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லி, பல பதவிகளை அவர் வகித்த பின்னர் பல பேர் குறைகள் சொல்லலாம், நிறைகள் சொல்லலாம். ஆகவே இந்த அதிகாரியை சிலை தடுப்பு பிரிவில் அதிகாரியாக போடுகிறார்கள். இந்த சிலை தடுப்புங்கிறது அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு சிலை தடுப்பு போலீஸில் பிடிக்கலாம், பாவம் உங்களுக்கு தெரியும், சைக்கிள் தொடங்கி விட்ருவாங்க, அது ஒரு விங்கு இருக்குது, இது ஒரு விங்கு இருக்குது, அப்படி போட்டாங்க. ஆனால் உள்ளே போன பின்னாடி தான் எவ்வளவு சிலைகள் கடத்தப்பட்டது, நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டது, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள், எப்படியெல்லாம் சிலை கடத்தப்பட்டது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதில் 2019 ஜூலை 24 உயர்நீதிமன்றம் அவரை வந்து மாற்றணும்னு சொன்னது அன்றைய முதலமைச்சர், உள்துறை பதவியை கையிலே வைத்திருக்க, ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கையிலே வைத்திருக்கின்ற பழனிசாமி தான். ஏன்னா அவர் உடனே அவரை மாற்றியாகணும், அவர் எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றணும்லாம் அடம்பிடிச்சு இது அவர் செய்தார். ஆனால் அவர் பொன்மாணிக்கவேல் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுகினார். இது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஸ்டோரி பூரா தெரியும், அதை நான் பெருசாக சொல்லிட்டு போக விரும்பலை. ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை 24 ஐஜி பொன்மாணிக்கவேலுடைய வழக்கறிஞர் வெளியிலே வந்து, நமது தொலைக்காட்சிகள் தான் அதை வந்து சொல்லியிருக்கு, 2 அமைச்சர்கள் இன்வால்வ்டு, தமிழகத்தினுடைய 2 அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. அப்போ யார் உள்துறையை பார்த்துட்டு இருந்தா? ஐயா பழனிசாமி. அவர் தான் இதை தடுத்து சிபிஐக்கு தூக்கி போட்டு அந்த 2 பேரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறார். இது நடந்தது உங்கள் கண்ணு முன்னாடி. 2 மினிஸ்டர் இன்வால்வ்ங்கிறது பொன்மாணிக்கவேலுடைய, ஐஜி பொன்மாணிக்கவேலுடைய அட்வொகேட்டு ஓப்பனாக சொன்னது, ரெக்கார்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறார் பொன்மாணிக்கவேல்? நடந்த கதைகளையெல்லாம் சொல்கிறார். ஒரு செலவுக்கு கூட ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு பர்மிஷன் கிடையாது, அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் கடவுள் நம்பிக்கை, அதை வேறு விதமாக கொண்டு போகலாம், கடவுள் நம்பிக்கை இருப்பவர், இருப்பவர்களுக்கு இருக்கும், இல்லாதவர்களுக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் தமிழக மக்கள் பெரும்பாலும் வணங்குகின்ற தெய்வங்கள், கடவுள் என்று சொல்லுகின்ற அந்த சிலைகளை கடத்துவதற்கு யார் யார் முற்பட்டார்களோ அத்தனை பேர் மீதும் பயங்கரமான நடவடிக்கை எடுத்து தண்டனையை பெற்றுக் கொடுத்ததாக பொன்மாணிக்கவேல் சொல்லியிருக்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அவரை மாற்ற முற்படுத்த முயற்சித்தது பழனிசாமி, சட்டமன்றத்தில் பேசியது அன்றைய முதல்வர் பழனிசாமி, அதற்கு பின்னாலே சிபிஐக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி, தமிழக வரலாறிலேயே இல்லை, ஒரு வழக்கை அங்கே இருக்கின்ற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக ஒரு உண்மையான அதிகாரி கையிலே எடுத்து அந்த வழக்கு விசாரணையை, அதில் யார் அந்த வளையத்திலே மாட்டியிருக்கிறார்கள் என்பதை தப்பிக்க முயற்சி செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை அன்றைய தினம் பழனிசாமி கையில் எடுத்தார். அதை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போனார், எக்ஸ்டென்ஷன் 1 வாங்கினார், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் கேட்குறதெல்லாம், அந்த 2 அமைச்சர்கள் யார்? ஐ ஹம்பிளி ரெக்வஸ்ட் டு அவர் ஆனரபிள் ஃபார்மர் ஐஜி பொன்மாணிக்கவேல் சார், ப்ளீஸ் கம் அவுட். இங்கே அரசியல் இல்லை, இதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குத்தான் அந்த உண்மை தெரியும். அந்த 2 அமைச்சர்கள் யார்? அதில் பழனிசாமியும் இருக்கிறாரா என்று நான் சந்தேகப்படுகிறேன். எனது அரசியல் எதிரி என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் மறைத்து அன்றைய அமைச்சர் அவர்தான், போலீஸ் துறையினுடைய அமைச்சர் அவர்தான், முதலமைச்சர் அவர்தான், உங்களுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவரும் அவர்தான். உங்களை நான் அரசியலுக்கு அழைக்கவில்லை, நான் அரசியலும் செய்யவில்லை. ஐ எம் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டிங் மிஸ்டர் பொன்மாணிக்கவேல். அதில் எனக்கு எப்பொழுதும் அவரிடத்திலே ஒரு மரியாதை உண்டு. ஒரு டீ குடித்தா கூட அந்த கணக்கை வந்து டைரி கையிலே வச்சுருப்பார். எத்தனை டீ வாங்கினு கேட்பார் கான்ஸ்டபிளை. ஐயா 16 டீ இன்னைக்கு வாங்கியிருக்கார், டைரி எழுதிட்டியா அப்படின்னுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சின்சியர் ஆபீசர். இது இந்த ஐபிஎஸ் லாபியில் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கும். அந்த ஐபிஎஸ் லாபி மாதிரி உலகத்திலே மோசமானது நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருத்தர் காலி பண்ணுறதுக்கு அவங்களே அவங்கள குழி தோடிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஆனால் நான் அவர் என்ன கேட்குறேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, எல்லா உண்மையையும்.
எல்லாத்தையும் பிரஸ்ல எல்லாத்தையும் எவ்ரிதிங் நீங்க கொண்டு வந்து சொன்னீங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனா இதல பழனிசாமி இன்வால்வ் ஆயிருக்காரா இல்லையா நாங்க தெரிஞ்சிக்கணும் அப்போ அந்த मिनिस्टर இன்னொரு मिनिस्टर யார் பழனிசாமிக்கு என்ன தொடர்பு என்ன பண்ற தூத்துக்குடி சம்பவத்துல நீதிபதி அருணா ஜெகதீசன் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றலயும் பழனிசாமி பேர் கொடநாடு கொலை வழக்குல சந்தேகப்படுற மாதிரி இதுலயும் எந்த அளவிற்கு பழனிசாமி இருக்கிறார் அந்த இரண்டு அமைச்சர்கள் யார் இவை பொன்மாணிக்கவேல் அவர்களே விளக்க வேண்டும் ஆகவே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கம் அவுட் டெல் தி ட்ரூத் அவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்படி தான் சொல்றேன் வேற வழி இல்ல அவர் உண்மையை சொல்லுவார் என்று நம்புகிறேன் இன்ன பழனிசாமி என்னென்ன குற்றச்சாட்டிலே இருக்க போகிறார் என்பதை போக போகத்தான் நாடு அறிய போகிறது ஒண்ணுனா மாட்டு கொலை கொள்ளை கொடநாடு ஒரு சந்தேகம் அங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கு அங்க இருந்து சிபிஐல இருந்து உஷாரா அவங்க என்ன பண்ணிட்டாங்க திமுகவுல சிபிஐ சரியா வராது தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை இங்க டிபிஎஸ்சிக்கு 4500 கோடியை கையில கொண்டு வந்துட்டாங்க அவங்க அப்போ இப்படி மாறி மாறி விசாரணை நடக்குது ஆகவே இந்த மாண்புமிகு முதலமைச்சரையும் இந்த தமிழக அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ரிவ்யூ மீண்டும் விசாரணைக்கு இதை சீரியஸாக விசாரணை கேடுங்கள் அவரிடமே கொண்டு விசாரியுங்க மிஸ்டர் பொன்மாணிக்கவேலை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் இந்த தமிழக மக்களும் நாங்களும் இந்த இரண்டு அமைச்சர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நான் மிக அவலாக இருக்கிறேன் கேட்கிறது யார் வரவேற்கிறேன்னு சொல்றது நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிறேன்றது அண்ணன் எங்களது கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் சீராவி மனுக்கு போகட்டும் என்று சொல்லியாகிவிட்டது நான் உங்கள்கிட்ட அருமையான கேள்வியை கேட்டீங்க 50% மேல் இடஒதுக்கீடை கொண்டு வரவே முடியாது என்பதுதான் சட்டமாக இருந்தது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஒரு கமிட்டியை அமைத்து அந்த 50-ஐ 69 மாற்றி அதை அண்ணன் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் பொதுச் செயலாளர் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கொடுத்தார் விடவே இல்லை அம்மா 69% வாங்குற வரைக்கும் ஏன் இதை சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு 2 முறை ஆல் பார்ட்டி மீட்டிங் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் அம்மா அந்த முடிவை எடுக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அரசு மதித்து எடப்பாடி பழனிசாமி என்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரை அழைக்கிறார்கள் இது சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் அதில் அவருடைய வாட்டவர் மேபி இதை ஆதரிக்கிறாரா இல்லையா ஜெயக்குமார் உளறுகிறாரா என்பதெல்லாம் மூன்றாவது ஆனால் அந்த கூட்டத்தையே தவிர்ப்பது என்று சொல்லுவது இது பொறுப்புள்ளவர்கள் செய்கின்ற வேலையா நீங்கள் இருக்கும்போது ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்றது இல்லை பழனிசாமி பழக்கம் இன்றைக்கி மாண்புமிகு ஸ்டாலின் கூப்பிட்றார் உங்களை அங்கே போய் உட்காந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளோ பெரிய முக்கியமான இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அங்கே போய் உட்காரலாம் பேசலாம் இப்போ மறுபடியும் தண்ணி தேங்குது 1000 கோடி அடிச்சிங்க அப்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறேன்னு முதல்வர் சொன்னு பெண்டிங் வச்சுருக்காரு அதுக்கு பயந்துக்கிட்டே போகமாட்டேருமாங்க அவர் உள்ளார அங்கே போனால் அந்த மற்ற லீடர்ஸ் கேட்பான் ஏங்க தண்ணியெலாம் தேங்கி நிற்கிது ஐயா நிற்கவே நிற்காதுன்னு சொன்னார் 1000 கோடி செலவு பண்ணிட்டேன் இவ்வளோ 954 கிலோமீட்டரில் வடிநீர் வாய்க்கால் எல்லாம் தண்ணியெல்லாம் கீழே போயிடும் மக்கள்லாம் இன்பமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் மறுபடியும் போட் விடுற நிலமை வந்துருச்சு இளையராஜா தான் காணும் இல்லைனா அவர் ஃபுட் எடுத்துகிட்டு போவார் அவர் அப்புறம் அவர் எம்பி ஆகிட்டு இருக்காரு ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மக்கள் தவிக்கிறாங்க என்னையா நீ சொன்னியேன்னு கேட்பாங்கன்ற பயத்தில் தான் அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இந்த பழனிசாமி போல அவர் பானலாவையே அதிகாரம் படைத்து வரான சட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மாத்திரமே என்று இருந்தது ஏன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங்கை முதல்ல கூட்டு மாதிரி கூட்டியிருந்தா அங்கே அண்ணன் ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது போயிருப்போனாங்க அதில் கருத்துக்களை தெரிவித்திருப்போம் ஆகவே மேல்முறையீடு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் என்று அப்பொழுதே சொல்லிவிட்டார் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அதில் இருக்க நல்லது கெட்டதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறதுமா என்னென்னு கேட்டிங்கன்னா த ஹையஸ்ட் சேலரி பேயிங் அதாவது அதிகமான வருமானம் எக்கச்சக்கமாக வருபவர்களுக்கு அந்த 10% பொருந்துமா என்பதையெல்லாம் யோசித்து தான் தீர்வு காண முடியும் ஆனால் கஷ்டப்படுறவங்களையும் நம்ம கைவிட்ட முடியாது ஆகவே இந்த 2 இடர்பாடுகள் 2 நிலைகள் அதை வைத்து தான் அண்ணன் சொன்னார் ஆகவே ஒரு முடிவை அரசு எடுக்கும் பொழுது அங்கே கலந்து கொண்டு ஒரு பண்போடோடு இது போகலாம் இல்லைன்னு சொல்லி போய் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில்
நான் முதல்ல பேர் வச்சிருக்கேன். இந்த கோமாளிக்கு அதெல்லாம் தெரியாது, 69 புரியாது, 50 தெரியாது. முதலமைச்சர் இந்த மலையில மிகப்பெரிய பிரச்சனை இல்ல, மக்கள் எல்லாம் தொடர்ந்து பாராட்டுறாங்க, எதிர்கட்சியோட விமர்சனம் எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற, உண்மையிலே பிரச்சனை இல்லாம இருக்கா, மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா? சார், ரெண்டு விஷயம். மக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மதிக்கிறோம். ஓட்டு போட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் என்று சொன்ன முதலமைச்சர். காலையில் எழுந்து போறார், அதெல்லாம் சரியாக தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. போய் பணிகள் நடக்கிறது, நாம் கண்ணால் பார்க்கிறோம், அதில் குறை காண முடியாது. விலைவாசி ஏற்றத்திற்கு எங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாலும் இந்த பணிகளை அவர்கள் தொடரும் பொழுது அதை பாராட்டுகிறோம். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், திரும்பி திரும்பி முதலமைச்சரை கொள்ளையடிச்சிட்டு ஜனங்க படத்தை சுமார்ட் சிட்டின்னு சொல்லி அதே டி நகரில் அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது சார். அப்போ 1000 கோடி கொள்ளையடிச்சது நான் விசாரணை பண்ணுறேன்னு இந்த முதல்வர் சொன்னாரா இல்லையா சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களே கேட்கிறார்கள், பொதுமக்கள் கேட்கிறார்கள். அப்புறம் ஏன் வேடிக்கை பார்க்குறாரு? எங்கே விசாரணை கமிஷன்? 1000 கோடி அடிச்சுட்டு தண்ணியில் மெட்ராஸ் மக்கள் மிதக்கிறாங்க, இதை வேடிக்கை பார்க்குறது தான் விசாரணை கமிஷனர். இதுதான் வேண்டுமாக இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.